ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு திருக்கமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் தான் இன்ஸ்டாகிராமில் வந்த கமெண்ட்ஸுக்கான ரிப்ளை தான். சேம் சப்ஸ்கிரைபர் இன்றைக்கி வந்துட்டு அவருடைய 4வது க்வெஸ்சனுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறோம். ஸோ அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்கார். அவர் நினச்ச கண்டென்ட் எல்லாத்துலேயுமே வந்துட்டு வீடியோ கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு என்ன தேவை, நம்மளை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் தேவை, கண்டென்ட் அவர் கொடுக்குறாரு. ஸோ அவர் கேட்ட அந்த 4வது க்வெஸ்சனுக்கான ரிப்ளை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். என்ன க்வெஸ்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வந்துட்டு டென்டல் அசிஸ்டன்ஸ் பற்றியான டீட்டெயில்ஸ் வீடியோ போட்டிருந்தோம். அதோடைய அட்மிஷன் ப்ரொசீஜராக இருக்கட்டும், அதோடைய ஸ்கோப்பு, சேலரி, ஸோ இதை பற்றி நம்ம போட்டிருந்தோம். அதுலேயே நம்ம வந்துட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா, டென்டல் அசிஸ்டன்ட் காலேஜஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதையே பார்த்தீங்க அப்படின்னா அவர் கேட்டிருந்தாப்புல டென்டல் அசிஸ்டன்ட் காலேஜஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அந்த டென்டல் அசிஸ்டன்ஸ் கோர்சஸ் நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் சொல்லித்தராங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ அவர் இன்னொரு கேள்வியும் வந்துட்டு அதோடய கேட்டிருந்தார். அதை பற்றி அந்த டென்டல் அசிஸ்டன்ட் கோர்ஸ் பற்றியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தார். காலேஜஸ் ப்ளஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஃபீஸ் சொன்னோம் அப்படின்னா அந்த காலேஜஸில் வந்துட்டு அவங்க ஒரு ஃபீஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த இயர் ஒரு ஃபீஸ் இருக்கும், அடுத்த இயர் ஒரு ஃபீஸ் சேஞ்ச் ஆகலாம், அவங்க ஏதாவது ஒரு ஃபீஸ் ஆட் பண்ணலாம், இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு ஃபீஸ் வந்துட்டு கம்மி பண்ணலாம். ஸோ இந்த வேரி அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும், வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து தெளிவாக சொல்ல முடியாது. ஆவரேஜாக வேணால் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். பட் அந்த ஆவரேஜாக சொல்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லாமல் இருப்பதே நல்லது. ஏன்னா நம்ம ஒன்று சொல்லிவிட்டு இவ்வளோ தானே நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்கலாம். பட் ஸோ நம்ம அதனால் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி அவ்வளோவா சொல்கிறது கிடையாது. காரணம், அந்த காலேஜஸில் ஒவ்வொரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கிற காரணத்தால். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு காலேஜ் டீட்டெயில்ஸ் பற்றி தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். டென்டல் அசிஸ்டன்ட் கோர்ஸ், டிப்ளமோ கோர்ஸ் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா, நம்ம சேனலோட நேம் வந்துட்டு தொழுக்கு முட்டை. இதில் எஜுகேஷன் ரிலேட்டடான கண்டென்ட் தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நீங்கள் அதுக்கான ஆதரவை சப்ஸ்கிரைப் மூலயமா கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுடைய ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றி. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம காலேஜஸோடைய லிஸ்ட்டு பார்த்துருக்கலாம். ஸோ ஒரு 11 காலேஜ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டென்டல் அசிஸ்டன்ட் கோர்ஸ், டிப்ளமோ கோர்ஸ் வந்துட்டு சொல்லித்தராங்க. ஸோ இதை வந்துட்டு டிப்ளமோ டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லி இருக்குது, டென்டல் அசிஸ்டன்ட் டெக்னீஷியன் அப்படின்னு இருக்குது, டென்டல் அசிஸ்டன்ட் ஹைஜினிஸ்ட் இப்படின்லாம் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிப்ளமோ கோர்ஸுடைய பேர் வந்துட்டு இந்தந்த காலேஜஸில் இருக்குது. நம்ம பொதுவாக எந்தெந்த காலேஜஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஒரு 11 காலேஜஸ் லிஸ்ட் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சவிதா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் டெக்னிக்கல் சயின்ஸ். ஸோ இங்கே டென்டல் காலேஜ் இருக்குது, அதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது. ரெண்டாவது கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெல்லூர், சிஎம்சி அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது ராகாஸ் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், சென்னையில் இருக்குது. ஸோ இங்கே டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது, டென்டல் அசிஸ்டன்ட். அதுக்கடுத்து சேலமில் விநாயகா மிஷன்ஸ் சங்கராச்சாரியா டென்டல் காலேஜ், ரொம்ப ஃபேமஸான ஒரு ரிசர்ச் ஃபவுண்டேஷன். ஸோ அங்கே வந்துட்டு டிப்ளமோ கோர்ஸ் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சாவது மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், இது சென்னையில் இருக்குது. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டென்டல் அசிஸ்டன்ட் கோர்ஸ் வந்துட்டு நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆறாவதாக த நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு டிப்ளமோ கோர்ஸ் வந்துட்டு டென்டல் அசிஸ்டன்ட்டில் இருக்குது, இது வந்துட்டு சென்னையில் இருக்குது. ஏழாவது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிளெஸ்ஸிங்ஸ் கம்யூனிட்டி காலேஜ் காஞ்சிபுரம், ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு டென்டல் அசிஸ்டன்ட் கோர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. எட்டு ராஜீவ்காந்தி பாராமெடிக்கல் ட்ரைனிங் காலேஜ் சென்னை, இங்கே வந்துட்டு கோர்ஸ் சொல்லித்தராங்க. ஒன்பது தாகூர் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் சென்டர், இதுவும் பார்த்திங்கன்னா தாம்பரம் சென்னையில் இருந்து. ஸோ இங்கே நமக்கு டென்டல் அசிஸ்டன்ட் கோர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா. பத்தாவது எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி, ஸோ உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, சென்னையில் இருக்கும் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டென்டல் எக்ஸ்ட் கோர்ஸ் வந்துட்டு இருக்குது. பதினொன்றாவதாக கவர்மெண்ட் டென்டல் காலேஜ், தமிழ்நாடு கவர்மெண்ட் டென்டல் காலேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிப்ளமோ இன் டென்டல் ஹைஜினிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இது வந்துட்டு சென்னையில் இருக்குது. ஸோ இப்படி 11 காலேஜில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டென்டல் அசிஸ்டன்ட் கோர்ஸ் வந்துட்டு நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலேஜஸோடைய லிஸ்ட்.
ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டென்டல் லெசன் கோர்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது உங்களுக்கு கட்டாயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெரிட் பேஸ்டான அட்மிஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது, அதாவது கட் ஆஃப் கால்குலேஷன் வச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு டென்டல் காலேஜ் தவிர்த்து மிச்ச 10 காலேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் இருக்குது. ஸோ உங்களை டைரக்ட் அட்மிஷனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணி தராங்க. ஸோ இதில் எந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் துணுக்கு முட்டைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.